நாகை அருகே கல்லூரி மாணவி தற்கொலை விவகாரத்தில் கல்லூரி தாளாளர் உட்பட மூவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன? கட்டண நெருக்கடியால் கல்லூரி மாணவி உயிரை மாய்த்து கொண்ட விவகாரத்தில் உறவினர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மூவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயது சுபாஷினி பாப்பா கோயில் பகுதியில் உள்ள சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிசியோதெரபி படித்து வந்தார். புதன்கிழமை காலையில் பெற்றோர் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சுபாஷினி. நாகூர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கல்லூரி நிர்வாகம் 55,000 ரூபாய் கல்வி கட்டணத்தை வியாழக்கிழமைக்குள் செலுத்த வேண்டும் என நெருக்கடி கொடுத்தது தெரிய வந்தது. கல்வி கட்டணம் செலுத்தாததால் வகுப்பறைக்கு வெளியே 3 நாட்களாக நிற்க வைத்து அவமானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த சுபாஷினி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சுபாஷினியுடன் படித்து வரும் மாணவ மாணவியரும் கல்வி கட்டண நெருக்கடிதான் மாணவியின் இந்த முடிவுக்கு காரணம் என்று கூறுகின்றனர். நன்கு படித்து வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றுவார் என எதிர்பார்த்த நிலையில் மகளை இந்த முடிவுக்கு தள்ளியது கல்லூரி நிர்வாகம்தான் என பெற்றோர் குற்றம் சாட்டினர். ஆனால் மாணவி 20,000 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும் கல்லூரி சார்பில் நெருக்கடி கொடுக்கவில்லை என்றும் கல்லூரி தாளாளர் விளக்கமளித்தார். சுபாஷினி தற்கொலைக்கு காரணமான கல்லூரி நிர்வாகிகளை கைது செய்யக்கோரி நாகூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை டிஎஸ்பி சரவணன் தலைமையிலான போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனிடையே வியாழக்கிழமை காலை 1,000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பாப்பா கோவில் நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கல்லூரி தாளாளர் ஆனந்த், கல்லூரி முதல்வர் லட்சுமிகாந்த், பிசியோதெரபி ஆசிரியர் ஜென்சி ஆகிய 3 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில் கல்லூரி மாணவியின் உயிரிழப்புக்கான காரணம் தெளிவாக தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.